हरि ओम श्री गुरुभ्यो नमः पेरियवा शरणम इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु ओरु मलयोड कदै पर्वतत्तोड कदै ओरु समयम नारद मुनिवर भूलोकत्तुल संचारम पण्णिट्टिरुंदर नारद मुनिवरुक्के त्रिलोक संचारी अप्पडिनु ओरु पेयर उंडु अदावदु एप्पोळुदुमे मूण्रु लोकंगळैयुम वलम वंदुंडे इरुप्पर பூலோகத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது விந்திய மலைய நாரத முனிவர் அடைஞ்சர் மகரிஷிய பார்த்த உடனே விந்திய பருவம் தேவ வடிவம் கொண்டு நாரத முனிவரை ரொம்ப பக்தியோட வணங்கித்து நாரத முனிவரை அழைச்சிட்டு போய் அவருக்கு பல்வேறு விதமான உபச்சாரங்களையும் பண்ணி அவருக்கு உரிய மரியாதையை விந்திய மலை கொடுத்தது நாரதர் வந்தாலே அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் நாராயண நாராயண விந்திய மலைக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் எதற்காக நாரதர் வந்திருக்கார்னு நாரதர் விந்தியனை பார்த்து விந்தியா உன்னை பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப பாவமா இருக்கு மேரு மலை தன்னை பத்தி எத்தனையோ பெருமைப்பட்டு கொண்டுருக்கு திரிபுர சம்ஹாரம் பண்ணும்போது பரமேஸ்வரர் மேருமலையத்தானே வில்லாக பிரயோகம் பண்ணினர் வானத்தை தொடர அளவுக்கு அந்த மலை வளர்ந்திருக்கு சூரியனும் தென்னமும் மேருமலையோட சிகரத்தின் வழியாகத்தானே வலம் வரர் பார்வதி பரமேஸ்வரர் இருக்கும் கைலாய மலையும் மேருமலையோட சாரல்ல தான் இருக்கு இறைவனோட அனுக்கிரகம் இருக்கிறதுனால சூரபத்மன் போன்ற அசுரர்களோட தொல்லை மேருமலைய எற்றதே கிடையாது ஆயிரக்கணக்கான சிகரங்கள் அதாவது பீக்ஸ் அதுல தேவர்கள் எல்லாம் வாசம் புரிஞ்சுண்டு வரா இந்த மாதிரி பல விஷயங்களை மேருமலை புரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு தாந்தா ரொம்ப பெருமைக்குரியவன்னு நினைச்சின்றிருக்கு தனக்கு நிகராக எந்த மலையும் கிடையாது எந்த பர்வதமும் கிடையாதுன்னு ரொம்ப செருக்கோட இருக்கு இது மட்டும் இல்லையே எல்லா உயிருக்கும் ஜெகன் மாதாவாக இருக்கும் தேவி மேரு மலையோட மரபுல தானே பிறந்திருக்கா அந்த பெருமை வேற மேருமலைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆனா நீ அப்படி கிடையாது ரொம்ப எளிமையா இருக்க நீ ஆனா உன்னோட பெருமை எந்த விதத்திலையும் குறைஞ்சது கிடையாது அத ஞாபகம் வச்சுக்கோ நாராயண நாராயண இத கேட்ட விந்தியன் மகரிஷியே இந்த விஷயத்துல மேருமலைக்கு தனிப்பட்ட முறையில பெருமைப்பட என்ன இருக்கு எல்லா மலைகள்லையும் எல்லா சிகரங்கள்லையும் பகவான் எழுந்தருளிருக்கர் தேவர்களும் எல்லா மலைகளிலும் வாசம் புரியறர் என்னையும் சேர்த்து தான் சூரியன் வானத்துல போகும்போது என்னையும் தானே கடந்து போறாம் அம்பிகை மேருமலையோட மரபுல மட்டும் இல்லை மற்ற பர்வதங்களோட மரபுகளையும் சார்ந்தவள் தான் ஏன்னா நாங்களும் ஹிமவானோட வம்சம்தானே ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் போட்டி வந்து ஆதிசேஷன் மேருவ தன்னுடைய ஆயிரம் தலைகளால கவிழ்ந்து கொண்டாம் வாயுவும் பெரும் சீற்றத்தோடு காற்றாக வீசி மேருமலையோட மூன்று சிகரங்களும் வெகு தூரம் போய் விழுந்ததே அந்த சம்பவம் உங்களுக்கு நினைவில்லையா இதை கேட்ட நாரதர் விந்தியா ஏதோ என் மனசுக்கு பட்டதை சொன்னேன் இத நீ ரொம்ப பெரிய விஷயமாக எடுத்துக்காத நாராயண 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 அங்கேந்து நாரதர் புறப்பட்டு போனர் அங்கேந்து வந்த வேலை முடிஞ்சதுன்னு நாரதர் கிளம்பி போயிட்டர் நாரதர் போனதுக்கு அப்புறமா விந்தியன் அவர் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணி பார்க்கறான் மேருவுக்கு எந்த விதத்துல நம்ம குறைஞ்சு போயிட்டோம் மேரு மட்டும் ஏன் இந்த பெருமையெல்லாம் தனக்கு தான் சொந்தம்னு நினைச்சுக்கிறது எந்த விதத்திலையும் நான் குறைஞ்சவன் இல்லைன்னு
இந்த உலகத்துல இருக்கிறவ அத்தனை பேருக்கும் முக்கியமாக மேருமலைக்கு காட்டணும்னு தன்னுடைய தபோபலத்தால மளமளன்னு வான் அளவுக்கு உயரத் தொடங்கிட்டு விந்தியமலை இப்படி திடீர்னு ஒரு மலை பெரிய ஒசரத்துக்கு வளர்ந்ததை பார்த்து எல்லாருக்கும் ஒரே குழப்பம். சூரியனோட சஞ்சாரம் தடப்பட ஆரம்பிச்சுடுத்து. உலகத்துல இருக்கிறவா அத்தனை பேருக்கும் கோள்கள் எல்லாம் வர முடியாம ஒரே குழப்பங்களாக இருந்தது. இப்படி நாளுக்கு நாள் ஒசந்துண்டே போற விந்தியமலையை பார்த்து தேவர்கள் எல்லாமும் நடுநடுங்கி போயிட்டா. இதற்கு யார்கிட்டையாவது பிரார்த்தனை பண்ணி ஒரு வழி கேட்கணும்னு யோசிச்ச போது சமுத்திரத்தையே தன்னோட உள்ளங்கையில சிறு துளியாக அடக்கிய குருமுனி அகஸ்தியர் அவர்கிட்ட சரணடைஞ்சா. பரமேஸ்வரரை எண்ணி தியானம் பண்ணிட்டு இருந்த அகஸ்திய முனிவர் கிட்ட விந்தியனோட வளர்ச்சியை பத்தி சொல்லி அந்த வளர்ச்சியை அடக்கி தங்களுக்கெல்லாம் ஒரு நல் வழி காட்டணும்னு பிரார்த்திச்சா. கஜேந்திரன்கிறையான முதலையோட வாயில அகப்பட்ட போது பெருமாள் எப்படி வந்து காப்பாற்றினாரோ அந்த மாதிரி எங்களோட துன்பத்தையும் நீங்க தான் சரிப்படுத்தணும், எங்களுக்கு ஒரு நல் வழி காட்டணும்னு பிரார்த்தனை பண்ணினா. நாரதர் ஏதோ சொன்னர்னு விந்தியமலை மேருமலையோட பகை கொண்டு அதாவது எனிமையாக கருதி வானம் வரைக்கும் ஒசந்து நிற்கிறான். எங்களோட பாதையில அவன் நிற்கிறதுனால எங்களால எங்களோட வேலைய பண்ண முடியல, அவனை கடந்து செல்லவும் முடியல. எல்லா ஜீவராசிகளும் எங்களோட சஞ்சாரம் தடப்பட்டதுனால குழம்பி போயிருக்கா. விந்தியனோட அகந்தை அதாவது பிரைட அடக்கி எங்களுக்கு நீங்க அனுக்கிரகம் புரியணும்னு பிரார்த்திச்சா. அகஸ்திய முனிவரும் ஞான திருஷ்டி மூலமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு தேவர்களுக்கு உதவி பண்ண முடிவு பண்ணினர். பரமேஸ்வரரை தியானம் பண்ணினர். பரமேஸ்வரர் அகஸ்திய முனிவருக்கு காட்சி கொடுக்க என்ன வேணும்னு கேட்டர். ஈசனை வணங்கி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி விந்தியனோட கர்வத்தை அடக்கிறதுக்கு தனக்கு அனுக்கிரகம் புரிய பிரார்த்தனை பண்ணினர். அப்படியே ஆகட்டும்னு சிவபெருமானும் ஆசி வணங்கினர். அகஸ்தியருக்கு கூடவே இன்னொரு காரியத்தையும் சொன்னர். அது என்னது? தென் திசையில இருக்கும் பொதிகை மலை, அந்த பொதிகை மலைக்கு போய் அங்க தங்கணும்னு சிவபெருமான் கட்டளையிட்டர், ஆர்டர் போட்டர். மகேஸ்வரா, நீங்க எனக்கு கட்டளையிட்டா நான் அதை மீறுவேனா? நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனா ஒரு வேண்டுகோள், நான் தினமும் உங்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி சிவ பூஜை பண்றேன். அந்த பிரார்த்தனைக்கு அந்த பூஜைக்கு எனக்கு ஒரு புனித நதி அதாவது ஹோலி ரிவர் தேவை. கைலாய மலையிலேந்து அத்தகைய புனித நதி ஹோலி ரிவர் என்னோட நீங்க அனுப்பணும்னு பிரார்த்திச்சர். சிவபெருமானும் அந்த பிரார்த்தனையை ஏத்துண்டு கைலாயத்துல இருக்கிற புனித நதிகள்ல ஒன்றான பொன்னி நதிய அகஸ்திய முனிவரோட அனுப்பி வைக்க முடிவு பண்றர். பெண்ணாக இருக்கிறனா அகஸ்திய முனிவரோட எப்படி இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ண முடியும் அப்படின்னு பொன்னி நதி கேட்க, அகஸ்தியர் என் மேல ரொம்ப பக்தி வச்சிருக்கார், எந்த விதமான தவறான எண்ணமும் அவருக்கு கிடையாது, அவரோட நீ பத்திரமாக போயிட்டு வா அப்படின்னு சிவபெருமான் அனுக்கிரகம் பண்ண அகஸ்திய முனிவரும் பொன்னி நதியை அழைச்சுண்டு புறப்பட தயாராயிட்டர். பொன்னிய எப்படி அழைச்சுண்டு போறதுன்னு யோசிச்ச போது ஜலமாக அவளை மாற்றி, ஏன்னா அவன் நதிதானே, ஜலமாக மாற்றி தன்னோட கமண்டலத்துல அடக்கி எடுத்துண்டு போற அகஸ்தியர். காசி போன்ற க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணிட்டும் தான் வந்த வேலையை முடிக்கணும்னு தென் திசையை நோக்கி பிரயாணம் பண்ணினர் அகஸ்திய முனிவர். விந்திய பர்வதத்தை அடைஞ்ச போது, விந்தியா மகேஸ்வரர் பொதிகை மலையில நான் வாசம் புரியணும்னு கட்டளையிட்டிருக்கர், பொதிகை மலைக்கு
நான் போயே ஆகணும், எனக்கு நீ வழி விடணும். இதை கேட்ட விந்தியன் மிகுந்த கர்வத்தோட சிரிச்சு, முனிவரே, சூரிய சந்திரர்களுக்கே நான் வழி விடல. அவளே எவ்வளவோ என்ன கெஞ்சி பார்த்தா, நான் வானத்து உயரத்துக்கு நின்னு இருக்கேன், என்ன ஆனாலும் வழிவிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட சூரிய சந்திரனுக்கே வழிவிடாத போது சின்ன உருவம் கொண்ட சாதாரண ரிஷியான உங்களுக்கா நான் பயப்பட போறேன், உங்களுக்கு வழிவிடுவேன்னு நினைக்கிறேளா? என்னோட சக்தி உங்களுக்கு தெரியாது, வந்த வழியே திரும்பி போயிடுங்கோ. என்ன தாண்டி நீங்க பொதிகை மலைக்கு போக முடியாது, உங்களுக்கு நான் வழிவிடவும் போறதில்லைன்னு தீர்மானமாக சொல்லிட்டான் விந்தியன். அகஸ்திய முனிவர் சிவபெருமான மனசுல தியானம் பண்ணி தன்னோட வலது கைய நீட்டினர். என்ன ஒரு ஆச்சரியம் நடந்தது தெரியுமா? அகஸ்திய முனிவரோட வலது கை, அதாவது ரைட் ஹேண்ட், மளமளன்னு நீண்டு வளர்ந்து விந்தியனோட சிகரம் வரை, பீக்கு வரை தொடப்போயிடுத்து. அகஸ்திய முனிவரும் விந்திய மலையோட சிகரத்துல தன்னோட கைய வச்சு அந்த சிகரத்தை தன்னுடைய கையால அழுத்தினர். அவ்வளவுதான், அந்த வேகத்துல பூமி பிளந்து விந்திய பருவம் பாதாள லோகத்துக்கே போயிடுத்து. பார்க்கிறவாளுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆச்சரியம். மிகவும் அவமானமடைந்த விந்தியன் அகஸ்திய முனிவர் கிட்ட மனமாற மன்னிப்பு கேட்டான். ஏதோ ஒரு செருக்குனால இந்த தவறை நான் பண்ணிட்டேன், உங்களோட ஆணைக்கு பணிந்து உங்களுக்கு வழிவிடாதது என்னுடைய தப்பு, என்னோட தப்ப நீங்க மன்னித்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சான். அகஸ்திய முனிவரும், விந்தியா, உன்னை நான் மன்னிக்கிறேன், இப்போ நான் பொதிகை மலையில வாசம் புரிய கிளம்புறேன், திரும்பி வரும் வரைக்கும் நீ இதே மாதிரி தான் இருக்க போற, நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறமாக உன்னோட பழைய உருவம் உனக்கு கிடைச்சிடும், நீ பயப்படாத. இத சொல்லி தன்னுடைய கைய பழையபடியே சுருக்கி விந்தியனுக்கு அனுகிரகம் புரிஞ்சு அகஸ்தியர் அங்கேந்து பொதிகை மலை பக்கம் கிளம்பிட்டர். தேவர்களும் அந்த இடத்துல பூ மழை பொழிந்து அகஸ்தியருக்கும் விந்தியனுக்கும் அனுகிரகம் புரிஞ்சு அவளை பாராட்டினான். கந்த புராணத்துல வரும் இந்த அரிய கதைய எல்லாரும் ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு கதையில நம்ம சந்திக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர, பிரியவா சரணம்.